ஸோ ஹே ஹைஸ் நான் உங்களுக்கு அந்த பாணி ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா போன பதிவு போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து நிறைய பேரத்தை கேட்டிருந்தீங்க ஏஞ்சல் நம்பர்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நேர்வு இருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் அண்டு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தூரம் போட்டோம் பிகாஸ் எனக்கு அது என்ன ஜிஸ்ட்டு என்ன கண்டென்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு சாரத்தை நான் கொஞ்சம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் ஈஸியாக என்னோட பாணியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி அப்புறம் புது படிச்சு சொல்கிற மாதிரி ஆகி அது சரிப்பட்டு வராது ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதை நான் படித்ததுக்கு பிறகு நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி புது புது தகவல்கள் இப்படியும் கூட விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில புது புது தகவல்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த சனிக்கிழமை பதிவில் அப்படியே பார்த்துட்டே வரலாம் சரிங்களா ஃபைவ் ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுதோ இல்லை வாழ்க்கை பாதையை பயணித்து போகும் பொழுதோ ஒரு ஒரு நமக்கு ஏய் நான் தொடங்கியிருக்கேங்க அப்படிங்கிற மாதிரியோ இல்லை நம்ம ஒரு ஒரு ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஒரு பாதை எடுத்து வைக்கிறேன் அந்த எனக்கு சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு புதுசாக தொடங்கணும் ஒரு கார்டு போடுறோம் ஒரு விஷயத்துக்கு அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கலாம் இதை விட்டுட்டு புதுசாக ஒன்று தொடங்கணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது இது சரிப்பட்டு வருமா இந்த மாதிரி சராசரியான மனித வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறாங்க சரிங்களா இதுக்கு ஒன்றும் ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம் தான் ப்ரூவ்மெண்ட் இதை கேட்டுட்டு நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் டக்குனு நோட்டீஸ் பண்ணி பார்க்கும் பொழுது இதில் இப்போ சொல்லக்கூடிய அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் ஏதோ ஒன்று பார்க்குறீங்க உங்களுடைய எண்ணத்துக்கும் அந்த செட் ஆஃப் நம்பர்ஸுக்கும் கோரிலேட்டாக தான் பாருங்கள் ஆச்சுன்னா சந்தோஷம் அவ்வளோதான் ப்ரூஃப் வேறு ஒரு ப்ரூஃபும் கிடையாது ஸோ நம்ம தான் இதுக்கு உண்டான ப்ரூஃப் யாரோ ஒருத்தவங்க வந்து இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்கெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை சரிங்களா சரி இப்போ இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் தொடர்ந்து மூணு நம்பரோ இல்லை நாலு நம்பரோ வரும் இப்போது சைபர் லார்மிக்கும் ஒம்பது வரைக்கும் இருக்கும் ஸோ மூணு சைபர் தொடர்ந்து இருக்கும் இல்லை மூணு ஒன்று தொடர்ந்து இருக்கும் மூணு ரெண்டு தொடர்ந்து இருக்கும் போல் ஒம்பது வரைக்கும் இல்லைன்னா நாலு சைபர் நாலு ஒன்று நாலு ரெண்டு அது போல் ஒம்பது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த பிறந்த நாளை கூட்டி அதுக்கு வரக்கூடிய நம்பர் ஒரு இருபத்தி ஏழு அது ரெண்டையும் ஏழையும் கூட்டணும் ஒன்பது அப்படின்னு அது இல்லை ஏஞ்சல் நம்பர் அது நியூமராலஜிக்குள்ளே போயிடும் சரிங்களா அது இல்லை ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்புறம் நம்மளுடைய நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரத்தினுடைய எண் இந்த தொகைப்பா என்னுடைய ராசியினுடைய எண் இந்த தொகைப்பா இது என்னுடைய ஏஞ்சல் நம்பர் அதெல்லாம் இல்லை ஏஞ்சல் நம்பர் ஏஞ்சல் நம்பருங்கிறது ஒரு நம்பர் தொடர்ந்து மூணு தடவையோ நாலு தடவையோ வரணும் இது என்னென்னா இப்போ நம்ம இந்த ஒரு ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் பார்த்துட்டே இருக்கோம் ஒரு பத்து நம்பர் இருபது நம்பர் அப்படி பார்க்குறோம் பார்க்கும்பொழுது இப்போ செவன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ இந்த செவனும் ஃபோர் ஃபைவ் சிக்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நாலு சைபர் வந்திருக்கு இதையும் நீங்கள் ஏஞ்சல் நம்பராக கருதிக்கொள்ளலாம் ஸோ இந்த மாதிரி தான் ஸோ தொடர்ந்து மூணு வரணும் இல்லை தொடர்ந்து நாலு வரணும் இதுதான் மேட்டர் இது இப்போது இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வந்திருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நம்பருக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம் ஸோ முதல்ல சைபரில் ஆரம்பிக்கோம் சரிங்களா ஒன்றா மூணு சைப்ரோ இல்லை நாலு சைபரோ இல்லை ஒரு சீரிஸ் ஆஃப் நம்பர்ஸுக்கு நடுவில் இது வந்தாலும் சரி இது சைபர்லேருந்து ஒம்பது வரைக்கும் இந்த லாஜிக்கை அப்படியே மண்டையில் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இப்போ சைபர் நம்ம பார்க்குறோன்னு வச்சுப்போம் இது என்ன அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்றும் ஒரு புது தொடக்கத்திற்கு உண்டான ஒரு 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 சிக்னல் இந்த சிக்னல் யார் கொடுப்பா இதையும் சொல்லிடுறேன் இந்த சிக்னல் யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டால் ஒன்றா நம்ம அது ஏஞ்சல்னு சொல்லலாம் இல்லாட்டி நம்மளுடைய ஸ்பிரிட் கைடுன்னு சொல்லலாம் இல்லை நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை உங்களுடைய குலதெய்வம்னு சொல்லலாம் இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் இஷ்ட தெய்வம் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஹையர் பீயிங் ஹையர் செல்ஃபு அந்த மாதிரி எல்லாம் ஸோ யாரும் ஒருத்தர் இல்லை இந்த யூனிவர்ஸ் அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி கோயின்சிடன்ஸாக வேணாலும் இருக்குதுங்க சின்க்ரனசிட்டி என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க ஆக மொத்தம் நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி நம்மளுடைய குழப்பத்திற்கு ஒரு விடை கொடுக்குது அவ்வளோதான் அந்த அப்பாற்பட்ட சக்திக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா சரி இப்போ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம் சைபர் மூணு சைபரோ நாலு சைபரோ பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முதல் தொடக்கம் ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தொடங்க போகிறோம் அதற்கு வந்து ஓகே கிராண்டட் தாராளமாக நீ தொடங்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு 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 அப்ரூவல் கொடுத்த மாதிரின்னு வச்சிங்களேன் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஒரு பிகினிங் உங்களுடைய வாழ்க்கையினுடைய புது பகுதி ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஜாபுக்கு போகிறீங்களா ஆனாலும் சரி இல்லை ஏதோ ஒரு திருமணம் அந்த மாதிரி இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க ஸோ அந்த ஒரு நியூ ஐடியா ஒரு நியூ பிகினிங் அது உங்களுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் ஓ தாராளமாக செய்யே அப்படின்னு சொல்கிறதுக்குன்னா நான் ஒரு அப்ரூவல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மூணு சைபரும் இல்லை நாலு சைபரும் நம்ம கண்ணுக்கு தெரியாது தைரியமாக முடிவோடு பயப்படாத தைரியமாக முடிவோடு நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா சரி இதுதான் சைபரோடது அடுத்தது ஒன்று ஒன்று மூணு ஒன்றோ இல்லை நாலு ஒன்றோ பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்களேன் இது வந்து நம்ம எதையோ ஒன்று எதிர்பார்த்து போகிறோம் தெரியுமா நமக்கு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருப்போம் அதை எதிர்பார்த்து போகிறோம்ல அந்த எதிர்பார்த்து போவதன் மேலே முழு கவனத்தை அது மேலே வையே உன்னுடைய வெற்றியினுடைய நோக்கத்தில் மட்டுமே நீ அதை அதை வந்து ஒரு விதையாக நீ விதைச்சிடு உன்னுடைய வெற்றியை வந்து முழுக்க முழுக்க நீ வந்து யோசித்து நீ வந்து முன்னாடி போ ஸோ வேறு எந்த இடத்துலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகிடாத எந்த இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகாத நீ யோசிக்கக்கூடியது சரிதான் நீ உன்னுடைய பாதையில் வந்து ஒரே ஃபோக்கஸ்டாக இருந்து நீ வந்து ட்ராவல் பண்ணு அப்படின்னு தான் வந்து இந்த ஒன்று இருக்கிறது மூணு ஒன்றோ இல்லை நாலு ஒன்றோ பார்க்கறது உங்களுடைய நிகழ்காலமும் உங்களுடைய எதிர்காலமும் கனெக்ட் ஆகி தான் இருக்குது நீ பயணிக்கக்கூடிய பாதை சரிதான் நீ வந்து தொடர்ந்து அதில் ஒரே ஃபோக்கஸ்டாக இருந்தது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத ஃபோக்கஸ்டு ஒரே ஃபோக்கஸ்டாக இருந்து உன்னோடைய எதிர்காலத்தை போ அப்படின்னு உண்டான ஒரு இண்டிகேஷன் தான் இந்த மூணு ஒன்று இல்லை நாலு ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா அடுத்தது மூணு ரெண்டு இல்லை நாலு ரெண்டு சரிங்களா டூ நம்பர் டூ இது வந்ததுன்னா என்ன அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை முதல்ல உண்மையில நம்பிக்கை உனக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சக்திகள் அப்படிங்கிறது இருக்குது அது மேலே நம்பிக்கை சரிங்களா ஸோ ட்ரஸ்ட் அது வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது உன்னுடைய லைஃப்பை வந்து ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கோ அது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரெஸ்ஸாக பேலன்ஸ்டாக வச்சுக்கோ எல்லாமே சமமாக நடக்க தான் செய்யும் நம்பிக்கை முதல்ல அதில் எந்த ஒரு ஒரு நம்பிக்கை இழக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் அப்படிங்கு வாழ்க்கை நம்மளை போட்டு தரையில் போட்டு தேக்கத்தான் செய்யும் அந்த சூழல்லையும் நீ செய்யக்கூடிய காரியம் சரிதான் அப்படிங்கிறதுனால முழுக்க நம்பிக்கை வச்சு அது மேலே தைரியத்தோடு நீ வந்து பயணிக்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பாரு இதில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பூ உலகளோ இல்லை இருந்தோ யாராவது ஒருத்தரை நம்ம கூட கம்பெனிக்கு இருந்தே தீர்வாங்க உங்கள் கூட ஒரு ஆள் இருக்கான் அந்த ஆளை வந்து நீ பிடிச்சிக்கோ அது உங்கள் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் கணவராக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை தெய்வ அனுகூலம் யாராவது தெய்வசக்தி கூட இருக்கலாமா இருக்கும் கூட ஸோ நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நம்ம தோளில் அப்படி கை வச்சு நீ ஓடு ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் இருக்கும் அவங்களுடைய துணை கொண்டு நீ வந்து உன்னுடைய வேலை அப்படிங்கிறத செய்ய ஆரம்பி ஸோ ஒரு ஒரு ஹெல்ப் ஹெல்ப்பு அதை கேட்குறதுக்கு வந்து எந்த நேரத்துலையும் தயங்காத தாராளமாக செய் இது வந்து உண்மை அந்த நம்பிக்கையை சோதனை பண்ணி பார்க்குறதா தைரியமாக நம்பிக்கையோடு நீ வேலையை செய் காரியம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன் அது செய்கிறது சரிதான் நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது மூணு 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 இல்லாட்டி நாலு மூணு பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் இது என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை அப்படின்னு இருக்கும் நீங்கள் என்ன ஒரு தனித்துவம் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை காட்டும்ல அந்த தனித்துவம்னு ஒன்று இருக்கும் ஒரு ஹாபி ஏதோ ஒரு ஹாபி ஏதோ ஒரு விஷயம் திடீர்னு ஒன்று பார்த்தா ஒன்று பிடிச்சிருக்கும் இது ஒன்று பழகுனா நல்லா இருக்குமே இப்போ நம்ம ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படிக்க போலியா புல்லாங்குழல் படிக்க போலியா இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும் ஃபோட்டோகிராஃபி ஏதோ ஒன்று நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதுபோல் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் இந்த தனித்துவத்தை வளர்த்துவதற்கு உண்டான ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம் ஏன்னா எதிர்காலத்தில் அது உனக்கு தேவைப்பட போகுது அதனால் இப்போது உனக்கு அதை கண்ணில் காமிச்சு கொடுத்துட்டேன் உனக்கு நான் அப்படி ஏதாவது ஒரு டேலண்ட்டை வளர்த்திக்கணும்னு விருப்பப்பட்டேன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் அது முன்னோக்கி போக ஆரம்பி ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இண்டிகேஷன் தான் வந்து இது கற்பனை வளர்த்துக்கு வந்து அதிகமான இடம் அப்படிங்கிறத கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த மூணு பார்க்கறதுக்கு உண்டான முக்கியமான ஒரு இது இண்டிகேஷன் சரிங்களா அதுவும் இல்லாமல் நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் அதற்குன்னு அதிகப்படியான ஒரு வேல்யூ அதிகப்படியான ஒரு வேல்யூ ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் ஸோ நீ அந்தளவுக்கு அதுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் கொடுத்து அதை தெரிஞ்சுக்கோ எதிர்காலத்தில் உனக்கு அது கண்டிப்பாக தேவைப்பட போது இப்போ நீ அதை வந்து மெனக்கெட்டு படிக்க ஆரமி அப்படிங்கிறதுக்குண்டான உன்னுடைய திறனை வளர்த்திக்கோ அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு இண்டிகேஷன் அது சரிங்களா அடுத்தது ஒரு ஃபோர் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபோர் என்னென்னா நீ செஞ்சிட்ருக்கக்கூடிய காரியத்தை நல்ல ஆணித்தனமாக ஊனி செய் நான் இருக்கேன் அந்த இடத்துல அப்படிங்கிறத காட்டுவதற்கு உண்டான மாதிரி உன்னுடைய மூமெண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கணும் சும்மா ஏதோ வந்தேன் போனேன் ஆமாங்க அவனும் தொழில ஆரம்பித்தான் என்னத்தான் போய் அப்படிங்கிற அந்த பேச்சு இருக்கக்கூடாது அவர் இருக்கார் அந் அந்த ஒரு கடை இருந்ததுன்னா அந்த கடை பேரில் அந்த தெரு பேரே கோப்பண்ணோம் அப்போது அந்த ரூட்டிங் அந்த அந்த இடத்துல ஆணித்தனமாக நிற்கிறதுக்கு உண்டானது அது நோக்கி ஓடு இது திஸ் இஸ் த ரைட் டைம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன் தான் இந்த இடத்துல ஸோ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஓடுறதுக்கு உண்டான கரெக்டான டைம் இந்த இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹெல்ப் நம்ம கேட்குறதுக்கு தயங்கவே கூடாது நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க உங்களுக்கு ஏதாவது உர உதவி அப்படின்னு கேட்டால் குடும்பத்திற்குள்ளாவோ எங்கேயோ போனால் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது வருவாங்க நீங்கள் தெய்வத்துக்கிட்டையும் கேட்கலாம் தாராளமாக உங்களுக்கு உதவி அப்படிங்கிறதுக்கு ஆள் வருவாங்க உதவி கேட்பதற்கு தயங்க வேண்டாம் பிகாஸ் உங்களுடைய லாங் டேர்ம் ப்ராசஸ் நீண்ட நாள் அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அதற்குண்டான ஓட்டமாக இருக்குது பிகாஸ் உங்களை உண்டான ஒரு பகுதி அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க ஸோ அதற்குண்டான காலம் அப்படிங்கிறது கணிஞ்சிருச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது தைரியமாக வைக்கப்படாத தைரியமாக கேளு இதனால ஒன்றும் தப்பு இல்லை கேட்டு அந்த காரியத்தை நினச்சி உன்னை நிலை நிறுத்திக்கோ அப்படிங்கிறதுக்கு உண்டான இண்டிகேஷன் இந்த நாலு நம்பர் தெரியிறது சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மூணு அஞ்சு இல்லாட்டி நாலு அஞ்சு தெரியறது இது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய என்ன சொல்கிறது வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டோம் ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டோம் இன்னும் நம்ம வாழ்க்கை முன்னேறவே மாட்டேங்குது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றும் மாதம் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறேன் பத்து வருஷமாக பத்தாயிரமே சம்பளம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்ட்ரக்கு இப்போ ரிலீவ் ஆக போகுது இந்த ரிலீவ் ஆக போகும்பொழுது உனக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாகு அப்படிங்கிறது தான் இந்த மூணு ஃபைவ் இல்லாட்டி நாலு ஃபைவ் இருக்கக்கூடியது ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேஜர் ஷிஃப்ட் ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வரக்கூடிய அந்த ஒரு இடம் அது அப்போ அந்த டைமில் தான் கரெக்டாக இந்த நம்பர் வந்து அஞ்சு நம்பர் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் தவிர உன்னுடைய சிந்தனையும் சரி நீ பயணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பா நீ ஸ்ட்ரக் ஆயிருக்க தான் இல்லைன்னு இல்லை ஆனால் அதிலிருந்து விடுபட்டு வெளியே வருவதற்கு உனக்கு ஒரு டைம் அப்படிங்கிறது இப்போ வரப்போகுது ஸோ கரெக்டான டைம் நீ பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய பாதையும் சரி தான் அதை பிடிச்சி அழகாக போயிடும் அது தாட் ப்ராசஸாக இருக்கலாம் இல்லை நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா தான் போகுது இன்னும் கொஞ்சம் க்ரோத் வந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலாக இருந்தாலும் சரி நீ பயணிக்கக்கூடிய பாதை சரி டைம் சேஞ்ச் இப்போ வரப்போகுது ரெடியாக இருக்கும் ஸோ இதை வந்து காட்டி உண்டான ஒரு நிகழ்வு இது நம்ம கண்ணு முன்னாடியும் நடக்கலாம் இல்லை நமக்கு பேக்ரவுண்டில் கூட நடந்துகிட்ருக்கலாம் இருக்கலாம் நமக்கு தெரியாது பீ ரெடி கண்டிப்பாக இந்த ஒரு டைம் வரப்போது வந்தோன்னா டக்குனு பிடிச்சிட்டு நீ பெரிய உண்டான அந்த ஸ்ட்ரக்கு அந்த ஒரு ஒரு பிளாக்கேஜில் நிற்கிற அந்த பிளாகேஜ் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிரும் ஸோ இதில் கவனமாயிடும் அப்படின்னு அடுத்தது ஆறாம் நம்பர் இந்த ஆறாம் நம்பர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வழக்கமாக ஒரு ஆன்மீக ரீதியாக பார்த்தோம்னா ஒரு மோசமான ஒரு விஷயமாக வந்து சொல்லப்படுது ஆனால் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் அந்த மாதிரி சொல்லலை அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கைண்ட்னஸ் அந்த ஒரு ஒரு இறக்க குணம் தாயுள்ளம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மவும் அந்த மாதிரி இருக்கணும் நமக்கும் அது இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மிடம் வந்து சேர்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னால் என்ன தான் வாழ்க்கையில் நம்ம வந்து தொடர்ந்து ஓடினாலும் கூட கவலைப்படாதடா நாங்கள் இருக்கோம் விடுமச்சாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை சொல்றான் பார்த்தீங்களா விடராமைச்சாம் பார்த்துக்கலாம் விடுப்பா பார்த்துக்கலாம்ப்பா நம்ம அப்பா சொல்லுவார் நம்ம அப்பா போட்டு பொறிஞ்சு தெளிவாரு நம்மளை ஆனால் நம்ம ஒரு செகண்ட் இப்படி உடஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன் விடுப்பா பார்த்துக்கலாம் அவர் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு பார்த்தீங்களேன் என்னமோ அப்படி பயங்கர பலம் வந்த மாதிரி ஏறும் நம்ம அந்த மாதிரி அப்ப அந்த அன்பையும் கருணையும் நாமும் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கும் யாராவது ஒரு காட்டக்கூடியவர் வருவார் தைரியமாக தெர் இஸ் அ பிளான் தெர் இஸ் ஆல்வேஸ் அ பிளான் நம்ம கூட உயர் உயர்நிலை ஆன்மாக்கள் நம்ம கூட இருக்காங்க கண்ணுக்கு தெரிஞ்சு இவங்க வேலை செய்கிறாங்க கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் நம்ம கூட இந்த மாதிரி அன்பையும் கருணையும் நமக்கு கொடுத்து ஒரு உத்வேகம் ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் அதனால் பயப்பட வேண்டாம் பக்கத்தில் ஆள் இருந்துகிட்டே இருக்குது டோன்ட் வரி அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு நம்பிக்கை சரிங்களா ஸோ இது மெட்டீரியலிஸ்டிக்காக ஒன்றும் இல்லை இது வந்து ஆத்மார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் இந்த ஆறாம் நம்பர் பார்க்கக்கூடியது ஸோ தைரியமாறு நாங்கள் இருக்கோம் எல்லாம் மாறும் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஸோ இந்த இந்த விஷயம் வந்து ஆறாம் நம்பர் காட்டி கொடுக்குறவர் ஏழு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூணு ஏழு இல்லை நாலு ஏழு இது வந்து கெசினோ லக்கு அப்படிங்கிற மாதிரி சூதாட்ட காலத்தில் கிடைக்கிற ஒரு லக்கு மாதிரி பயங்கரமான அதிர்ஷ்டம் ஏழாம் நம்பருக்கு வந்து பிடிக்காத ஆளே வந்து இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஏழு வந்து ரொம்ப ஃபேவர்டு நம்பர் வந்து இந்த ஏழாம் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்தது அப்படின்னு வச்சுங்களேன் ஃபினான்ஷியல் வைஸ் சூப்பரான ஒரு பீக்கு போக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் இந்த அவ்வளோ சீக்கிரம் இந்த டக்குனு இந்த ஏழெல்லாம் எல்லாருக்கும் சிக்கிறாது இந்த ஏழு வந்ததுன்னா நீங்கள் ஃபினான்ஷியல் வைஸ் மானிட்ரி வைஸ் உங்களுக்கு ஏகப்பட்ட முன்னேற்றம் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புது புது விஷயங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் இந்த இடத்துல வரப்போகுது ஸோ ஷார்ட் டர்ம் கோலாக இருந்தாலும் சரி லாங் டர்ம் கோலாக இருந்தாலும் சரி அதை இமீடியட்டாக டக் 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 டக்குன்னு அப்படி முடிச்சுட்டு போகிறதுக்குண்டான பொருள் வரவு அப்படிங்கிறது உங்கள்ட்ட இருக்கும் அந்த வேலையை முடிக்க 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 அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் வரவு அப்படின்னு சொல்லக்கூடியதும் சூப்பராக இருக்கும் சீரான நல்ல ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய பொருள் வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அண்ட் தட் எனர்ஜி அந்த ஓடுற ஓட்டத்துக்கு வந்து நமக்கு அந்த ஒரு சக்தி அப்படின்னு இருக்கும்ல அட்டாசமாக உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ இந்த ஏழு அப்படிங்கிறது வந்து சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு நம்பர் இந்த ஏழு அப்படிங்கிறது அடுத்தது மூணு எட்டு இல்லாட்டி நாலு எட்டு இந்த எட்டு அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சோதிடத்தில் எட்டு அப்படிங்கிறது மோசமாக சொல்லுவாங்க ஆனால் இந்த ஏஞ்சல் நம்பரில் பார்க்கும்பொழுது எட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு நம்ம இப்போ சராசரி மனித வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்ந்துட்டுருக்கோம்ல இதற்கு அப்பாற்பட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறது யோசிக்கக்கூடிய அந்த ஒரு குணம் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா எல்லா மனிதனுமே என்ன தான் இந்த பொருள் உலகத்தினுடைய சுகத்தில் இருந்தாலும் கூட அதற்கு அப்பாற்பட்டி என்ன இருக்குது நான் இந்த இடத்துல இல்லாததுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கு என்ன நடக்கும் நான் இந்த இடத்துல இல்லாததுக்கு அப்புறம் இந்த இடம் என்ன நடக்குங்கிறது இல்லை நான் இங்கிருந்து போகும்பொழுது எனக்கு என்ன நடக்கும் இந்த கேள்விக்கு உண்டான பதில் தேடக்கூடிய அந்த ஒரு இது அப்போ அதற்குண்டான ஒரு காலம் கணிந்து விட்டது இல்லை அதற்குண்டான விஷயங்களும் உங்கள்கிட்ட வந்து சேரப்போகுது ரெடியாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த மாதிரி நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டான இந்த இந்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்டு கொண்டு தெரிஞ்சு கொண்டு பாடமாக படித்துக் கொள்வதற்கு உண்டான அந்த விஷயங்கள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத அந்த எட்டு காமிச்சு கொடுக்கும் சரிங்களா ஸோ இதை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லைஃப்பில் ஆன்ம முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ எட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா அதனால தான் ஜோதிடத்தில் வந்து எட்டு அப்படிங்கிறத ஆயல் ஸ்தானமாக சொல்லுவாங்க பிகாஸ் அப்போ அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாகவும் இருக்கும் ஒன்பது கடைசி நம்பர் மூணு ஒன்பது இல்லாட்டி நாலு ஒன்பது இந்த ஒன்பது அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் எவ்ரி திங் போதும் எல்லாத்துக்கும் ஒரு எண்டு எண்டு கடு போடுறது தான் இந்த ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடியது போதும் நீ இவ்வளோ நாள் ஓடிட்டுருக்குற இல்லை உன் மனசு ஏதோ சரி இல்லைன்னு தோணுது இல்லை உனக்கு சரியில்லைன்னு தோன்றது தான் சரி போதும் எவ்ரி திங் இஸ் இனஃப் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதை நிறுத்திட்டு புதுசாக ஒன்று தொடங்க ஆரம்பி எவ்ரி திங் இஸ் இனஃப் அந்த அந்த எண்டு கடு அந்த ஒரு மடை போடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்பது ஸோ உன்னுடைய மனசில் ஒன்று ஊறுத்திட்டே இருக்கா இது சரி இல்லைன்னு தோணிகிட்டே இருக்கா எஸ் உனக்கு தான் சரி அப்போ நீ என்ன பண்ணு அதை விட்டு போட்டு அடுத்து நீ வந்து புதுசாக ஏதாவது ஒன்று தொடங்கி வேலை செய்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறது நீ பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நான் சரின்னு சொன்னது இங்கே மேப்பில் லேப்டாப்பில் சிரின்னு கேட்டு அதை பேசிக்கிட்டு இருக்கு ஸோ இதுதான் வந்து இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு உண்டான ஒரு இது ஸோ உன்னோட உன்னோடைய லிமிட்டுக்கு நீ போயிட்ட இதுக்கு மேலே ஒன் உன்னால் அங்கே பயணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஸோ எக்ஸ்ட்ரீம் சேச்சுரேஷன் பாயிண்ட் போயிட்டேன் போதும் அதை நிறுத்திட்டு இது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியங்க இது ரிலேஷன்ஷிப் ஆனாலும் சரி உங்களுடைய தொழில் வேலை வருமானம் எதாக இருந்தாலும் சரி இதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை போயிட்டோம்னா அதை தைரியமாக விட்டுட்டு ஒரு புது தொடக்கத்திற்கு நீ போக உண்டான காலம் அப்படிங்கிறத அது காட்டி தான் இந்த ஒரு ஒன்பதாம் எண் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இதுதான் ஏஞ்சல் நம்பர்ஸ் இதில் ஒன்று நோட் பண்ணிங்களா சைபர்னு சொன்னது புது தொடக்கம் ஒன்பது அப்படின்னு சொன்னது வந்து ஒரு முடிவு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நடுவில் பார்த்த எல்லா நம்பருமே ஒரு சராசரி மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஒரு புது தொடக்கம் இருக்குது அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம தைரியமாக எடுத்து முன்னுக்கு போகிறோம் நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறக்கு ஒரு தைரியமாக அதில் நட உனக்கு எல்லா பிரச்சனையும் இல்லை கூட ஆள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது அதுக்கப்புறம் புதுசாக ஒரு திறன் வளர்த்திக்கிறோம் அந்த மாதிரி நிறைய வருது இல்லையா அப்புறம் ஒரு இடத்துல காசு பணம் வருது கூட ஹெல்ப்புக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிறோம் ஸ்ட்ரக் ஆகாத தைரியமாக இருன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு ஆள் வர்றாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே வந்துகிட்டே இருக்குது அப்போ நம்ம கூட தைரியம் கொடுத்து ஒரு ஆள் நகர்த்துறாங்க அதுக்கப்புறம் பொருள் வரவு நமக்கு நல்லா இதாகுது அப்போ காசு வன சரியாகி இந்த உலக வாழ்க்கையை நமக்கு நல்லா பூந்து நின்னோன்னு ஆன்ம முன்னேற்றத்துக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பார்க்குறோம் அங்கேருந்து கடைசியாக வந்து நிற்கும் போது போதும் எவ்ரி திங் இஸ் என் அஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டைம் வருது ஸோ இந்த சைபர்லேருந்து ஒம்பது வரைக்கும் பார்த்தோம்னா சராசரியான மனித உண்டான அந்த ஒரு அந்த ஒரு லீனியர் பார்த்து அப்படி அழகாக இருக்கும் இதுதான் ஏஞ்சல் நம்பர்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அவங்க என்னென்னா நம்மளுடைய வழிபாதையை அழகாக இப்படி போட்டு காமிச்சிட்டாங்க இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் அப்போ இது 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 ஈஸியாக இருக்குது இது எல்லாமே இது மாதிரி தான் இருக்குது இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இதில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சரிங்களா இதில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் பார்த்துட்டு நம்மளுடைய சராசரி வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துட்டு இருப்போம் நீங்கள் பாட்டுக்கு ஒம்பது மூணு 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 சைபரை போட்டு மூணு சைபர் இப்படி பார்க்குறது ஏஞ்சல் நம்பர் கிடையாது திடீர்னு கண்ணுக்கு தெரியும் எதர்ச்சியாக கண்ணுக்கு தெரியும் வண்டி நம்பரு இல்லை ஏதாவது ஒரு பில் போர்டு இல்லை ஏதாவது ஒரு ஃபோன் நம்பரு அவ்வளோ நாள் நீங்கள் அதே ஃபோன் நம்பரு அதே பெஞ்சு அதே இதை தான் தாண்டி போயிருப்பீங்க ஆனால் உங்கள் கண்ணுக்கு பட்டிருக்காது அன்னைக்கு படும் அதுதான் முக்கியம் அது தான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம் அப்போ இப்படி தான் ஏஞ்சல் நம்பர் திடீர்னு நம்ம கணக்கு தெரியும் கபால் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் இப்படி தான் ஏஞ்சல் நம்பர்ஸ் கணக்கு தெரியும் அப்போது ஓகே அப்போ நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன் அப்போ என்னோட யோசனைக்கும் அதுக்கும் சிங்க் ஆகுது அப்போ அங்கேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ் அது ஓகே நான் அதை பிடிச்சிட்டு போய் தான் பார்க்குறேன் ஸோ என்னுடைய பிளானை நான் இன்னும் ரிஃபைண்ட் பண்ணுறேன் நான் கரெக்டாக மூவ் பண்ணி பார்க்குறேன் வெற்றி யாருக்கு தான் வேண்டாம் வெற்றி அடைஞ்சால் சந்தோஷம் தானே ஸோ இப்படி வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படி முழுக்க முழுக்க நூறு சதவீதம் நம்புங்க என்ன இருப்போகுது அவங்க நல்லது தான் சொல்லியிருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் அன்பு முன்னேற்றத்துக்கு உண்டான வழி தான் காட்டி கொடுத்துருக்காங்க முயற்சி செஞ்சு தான் பாருங்களேன் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் எப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே அப்படியே சந்தேக கண்ணோடையே பார்த்துட்டு பயன் பயனில்லை அப்படி பார்த்தா எதுவுமே பயனில் தான் சரிங்களா ஸோ என்னால் முயற்சி செய்து பாருங்கள் அப்படி ஒரு தடவை பார்க்குறீங்களா நம்ம வீடியோ ஒரு தடவை மறுபடியும் போட்டு பாருங்கள் ரீவைன் பண்ணி பாருங்கள் இந்த நம்பருக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது இப்படி இருக்கா சிறப்பாக முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போங்களேன் என்ன ஆயிருப்போது ரைட் ஸோ இதுதான் ஏஞ்சல் நம்பர்ஸ் பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நம்ம நாளைக்கு சந்திப்போம் அதுவரையும் திறந்த நேரங்கள் நான் அவங்க இதில் பண்ணி நன்றி